அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மீனா. நாங்கள் வந்து மிதியடி பண்ணுறது எப்படிங்கிறத, அதை வந்து என்ன எதனால் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டைலர்லேருந்து வேஸ்ட்டு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை கலெக்ட் பண்ணி தந்திருக்கோம். இது வந்து எப்படி நாங்கள் இதை என்ன பண்ணணும்னா, இப்போ நாங்கள் வந்து தரம் பிரிப்போம். இதை ஃபஸ்ட்டு என்னென்ன துணி வேணுங்கிறத மாதிரி தரம் பிரிக்கணும். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு பனியன் கிளாத், பை பேக்கு, இது மிதியடி, இது வந்து வேஸ்டேஜ், பில்லோ தான் நாலு, நான்கு தரம், நாலு தரமாக பிரிச்சுருக்கோம். இதில் வந்து இது வேஸ்ட் பனியன் கிளாத்தில் வந்து ஒரு மிதியடி பண்ணலாம். இது வந்து தைக்காமல் ஊசி இல்லாமல் தைக்கிறது. அடுத்தது இது வந்து பை தைக்கிறது. இந்த மாதிரி பெரிய துணியாக எடுத்து பேக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கு தைக்கிறது. அடுத்தது இது வந்து மிதியடி பின்னுறது, மிதியடி பின்னுறது. இதுதான் நாங்கள் தரம் பிரிக்கிறது, இதோட அவங்க அது பண்ணுறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகலட்சுமி. நான் உதவுநுட்ப தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் அங்கங்கே கொட்டுறாங்கள, அதுக்காண்டி நாங்கள் டைலர் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கலர் துணி எடுத்துகிட்டு வந்து இதுமாரி கலரை சூஸ் பண்ணுறது, எந்த கலர் எல்லாத்தையும் கொட்டி நமக்கு பிடிச்ச கலராக எடுத்து பின்னுறது, இதைமாரி பின்னுறது. பின்னி காட்டன் துணியாக தனியாக பொறுக்கி பின்னி இதுமாரி பின்னி, அது வந்து ஒரு மிதியடி பின்னுறதுக்கு 12 மீட்டர் வேணும். இதுமாரி நீட்டாக அளவாக பின்னிக்கிறது. பின்னி முடித்தோன்னே அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஊசி இந்த இதுமாரி கோத்து இந்தமாரி தைக்கிறது. இதுமாரி தைச்சிட்டு ஃபுல்லாக தைச்சோன்னா ஒரு மிதியடி வந்துடும். இதேமாரி வெளியிலேருந்து வந்தால் காலில் மண் இருக்குது, ஈரமாக இருக்குல்ல, அதுக்காண்டி இந்த மிதியடி பண்ணி தண்ணி மண்ணெல்லாம் போயிடும், அதுக்காண்டி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் வேஸ்ட்டு துணியில் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பின்னி முடிச்சிருக்கோம். இந்த ஃபினிஷிங்க இதை வந்து சடையாக பின்னி அதுக்கப்புறம் தச்சு இதை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அதை வந்து விருப்பமாக எல்லோரும் வாங்குகிறாங்க. அதுதான் இது, அவங்க எல்லாம் நல்லா யூஸ் ஆகுது. இது 200. ஓகே, நல்லா யூஸாக இருக்கும். சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.